வணக்கம் தமிழகம். மதன் சின்னத்தம்பி பகரையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சலுக்கி அப்படிங்கிற இன நாயை வாங்கின ஒரு கதை அது. இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது. 2014-13 நினைக்கிறேன் பகரையில் இருக்கிறேன். அப்போது சலுக்கிங்கிற நாயை இங்கே உள்ள நாட்டு நாயின்னு தெரியும், மிடில் ஈஸ்டில் உள்ள நாட்டு நாயின்னு தெரியும். சரி, பஹ்ரைனில் இருந்து நம்ம வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் பஹ்ரைனில் உள்ள காண்டாக்ட்லாம் கிடைக்கிது. பஹ்ரைனில் உள்ள காண்டாக்ட் கிடைக்கும் போது எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறேன். அவங்க சொன்னாங்க காசுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டோம், வந்தேன்னா வந்து ஃப்ரீ அடாப்ட்டு அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு பெரிய காமெடி என்னென்னா, என் வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு நான் போயிட்டு எந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததில்லை, என்னோடய பயோடேட்டாலாம் கொடுத்ததில்லை. அது மாதிரி நான் இது வரைக்கும் யார்கிட்டமே நான் ஒரு இன்டர்வியூ போய்ட்டு கொடுத்ததில்லை வேலைக்குன்னு அப்படின்ட்டு. சரின்ட்டு ஒரு ஃப்ரெஞ்சு காரு தான் அவர். அப்போது அவர் சொன்னார் வந்துட்டு இது மாதிரி என்னோடய நாய் குட்டி போட்டிருக்கு, நீ வந்து பார்த்துட்டு ஒன்று பிடிச்சிச்சுனா நீ எடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், நீ ஃபார்ம் ஃபில்அப் கொடுத்துட்டு கண்டு நீ வந்து சலுக்கி குட்டி நாய் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அங்கே வந்து உனக்கு சில க்வெஸ்சன்லாம் கேட்போம், உன்னோட பயோடேட்டா என்ன, நீ எங்கே இருக்கிற, எந்த எதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னோட பேக் ரவுண்டு என்ன, அப்படிலாம் கேட்போம், அதெல்லாம் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு நான் ஃபுல்லு தயாராகிட்டு போயிட்டேன். பரீட்சைக்கு கூட அப்படி தயாராக ஆனதில்லைண்ணா. ஆமாம், நீங்கள் கேட்குற கேள்விலாம் உங்களுக்கு தெரியும். அதுக்காண்டி ஃபுல்லு பக்காவாக ரெடி ஆகிட்டேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன் இன்டர்வியூ. அந்த நாய்க்குட்டி இருக்கிறதுக்கு போகிறேன், ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம். அவர் வீட்டில் வந்து ஒரு 6 குட்டி போட்டிருக்கு. நான் ஃபெதர் டைப், நம்ம கன்னி மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் கனமான உடல் கட்டு, வால் பெருமமாக இருக்கும். அதுக்கு நாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அவர் வராரு, வந்துட்டு பாக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போசல்ட்டார், யார் நான் தானே நாய்க்குட்டி வாங்குறேன் அப்போ சொல்லி. நாய்க்குட்டி வந்து மண் தரையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது என்னோட சொல்கிறாரு, அந்த குட்டி தான் உனக்கு நாங்கள் குட்டி, போய் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறப்ப. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நாய்க்குட்டிலாம் பிடிக்க மாட்டீங்க. ஸோ நான் சரி, என் மனசில் ஓடிச்சு என்னென்னா, நம்ம போய் எடுக்காமல் இருந்தோம்னா இந்த ஆளு நினச்சிக்குவோம் நம்ம நாய்க்குட்டி பிடிக்காதாள், அப்புறம் நாய்க்குட்டி அருவருப்பப்பட்டு பிடிக்காதாள் அப்படின்னு நினச்சிக்குவான்னு நினச்சிக்கிட்டு நான் போய்ட்டு, அது பிரச்சனை இல்லை, அவர் என்ன சொன்னாலும் சரி சொல்லிட்டு நான் போய்ட்டு போய் எடுத்து அது ஒரு முத்தம் கொஞ்சிட்டு எடுத்துக்க நெஞ்சோட அணைச்சிக்கிட்டேன். ஸோ இட்டல் ஓகே. தென் அப்புறம் வந்து க்வெஸ்சன் கேட்டார். அப்போ தான் சொன்னார் என்கிட்ட, நீ அந்த இடத்துல போய் நீ எடுத்துட்டு நாய்க்குட்டியை தூக்கி வைக்கலைன்னா உன்னை அப்போயே நான் கேட்ட வந்து போக சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கிட்ட ஒன்று வந்து பணம் இருக்குது, பணம் இல்லைலாம் பிரச்சனை இல்லை. ஸோ நீ வந்து வா நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அப்போ நிறையா க்வெஸ்சன் கேட்டார், இப்போ எதுக்கு வாங்கிட்டு போகிற, என்ன பண்ண போகிற, நீ வந்து எந்த நாடு அப்படின்னா இந்தியா. பெரும்பாலும் இந்தியக்காரன் வந்து வளர்க்க மாட்டானே நாயில், ஏன் நீ இங்கே வந்து பயிரில் வந்து நீ வளர்க்குற அப்படிலாம் கேட்கும்போது இதோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்டார். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு நிறையா கேள்வி, ஒரு 45 மினிட்ஸ் கேட்குறாரு எல்லாத்தையும். அந்த ஒரு க்வெஸ்டனை தான் நம்ம இடையில வந்து கேட்டிருப்போம், நம்ம ஃபோன் பண்ணி யார் நாய்க்குட்டி வாங்குறவங்களை வந்து கேட்டிருப்போம் அந்த கேள்வி. நான் இங்கேருந்து கற்றுக்கிட்டு தான் அது. ஸோ நாய்க்குட்டி எடுத்து கொடுக்குறாரு, நாய்க்குட்டி ஃபோட்டோ முடிஞ்சுன்னா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நாய்க்குட்டியே கொடுத்துட்டாரு, காரில் வச்சு எடுத்து வந்துட்டேன் நாய்க்குட்டியை. நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோடய ஹோட்டலில் நான் இப்போ வேலை பார்த்துருந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேலே கொண்டு போய் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, என்ன சவுண்ட் ரொம்ப ஓவராக ஊழோட ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அந்த தாயை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சுல. ஸோ ஊழோட ஆரம்பிச்சுன்னா சரி. அப்போது வந்து என்னோடய ஒய்ஃபும் என் குழந்தை இங்கே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ சின்ன குழந்தை, மகன் வந்து சின்ன பொண்ணு. ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு நான் ரெஸ்டாரண்ட்லேருந்துட்டு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும் என் மகன் வந்து நாய்க்கு அலர்ஜின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். சின்ன குழந்தை, அவளுக்கு அப்படி 3-3 வயசு தான் இருக்கும். அப்போ ஒரு 3-3.5 ஒரு அந்த வயசு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இதாக கொஞ்சம் பேசுகிறான். நாய்க்குட்டியை பார்த்தா தான் தெரியும் ஜம்ப் பண்ணி மெத்த மேலே ஏறி வந்துட்டு ஒரே சவுண்டு. அவள் சொல்கிறா விட்டுட்டு வந்தா போ, விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அவள் பாசையில் அவள் பேசுகிற பாசையில் சொல்கிறான், ஒரே அழுகிற என் ஒய்ஃபும் குழந்தையும். என்னடா அப்படி ஆகிப்போச்சு, வீட்டில் கேட்காம எடுத்த தப்பு, நான் வந்து கிஃப்ட்னு சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா கிஃப்ட் கொடுத்தா நான் நாய்க்குட்டி அலோட் பண்ணுவேன் சொல்லிட்டு கிஃப்ட்னு சொல்கிறேன். சரின்ட்டு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கினேன், உங்கள் கிஃப்ட் வேணா ஒன்று ஒன்று தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். நாய்க்குட்டியும் போ, நீ வீட்டுக்கு வரக்கூடாது, இதை விட்டுட்டு வந்தால் தான் நாய்க்குட்டி விட்டுட்டு வந்தால் தான் நீ. அப்போ மணி வந்து 12 மணி, 12:30 மணி நைட்டு. உட்காந்துட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஃபோன் அடிக்கிறேன்,
டே யார்டா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், ஏன்னா திருப்பி கொண்டு போய்ட்டு அவன் கொண்டே போடுவோம் நம்மளை. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காரன் ஏற்கனவே ரொம்ப டவுட் பண்ணி தான் கொடுத்தான் சரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அடிக்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன், யாருமே எனக்கு வேண்டாம் இப்போ தான் நாய்க்குட்டி வச்சேன் பிரச்சனை ஆகும் பிரச்சனை ஆகும்ட்டு எல்லாருமே ஒதுக்குறாங்க. சரி கடைசி நாளைக்கு வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை எப்படி கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு நாய்க்குட்டியை கொண்டு போய்ட்டு நின்று நின்று அவர் பெல் அடிக்கிறேன். அவர் வந்து கடைசி வரைக்கும் கதவை திறக்கலை, அவர் தெரியும் நான் நாய்க்குட்டி திருப்பி கொண்டு வரேன்ட்டு. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் சொன்ன அப்படி வச்சுட்டு போ நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னாப்பில். அப்புறம் நம்ம ஒரு மன்னிப்பாச்சும் சாரியாச்சும் கேட்கணும்ல. சரி என்னடா இவ்வளோ அரை மணி நேரம் ஒரு 45 நிமிஷம்லாம் இன்டர்வியூ கொடுத்தானே கொண்டு வந்து மறுநாள் கொண்டு வந்து வச்சுட்டானே நினச்சிக்கூடாது சொல்லிட்டு அவர் நடந்ததை சொல்லுவோம் அப்படின்னா அவர் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அவர் நான் வச்சுட்டு போயிட்டேன், நான் வச்சுட்டு அவர் இடத்த குட்டி வச்சுட்டு நான் நெருக்கி ஒரு ஒன் ஹவர் வீட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன், கதவு முன்னாடியே உட்காந்துருக்கேன், நாய்க்குட்டி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த நாய்க்குட்டி அவன் அம்மாட்ட விட்டுட்டு அப்படி உட்காந்துருக்கேன்னா அவர் வரலையோ வரல வெளியிலே வரல ஒன்று ஆச்சா. தென் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் இடம்லாம் ரெடி பண்ணி நாய்க்குட்டிக்கு என்னோடய ஃப்ரெண்டோட இன்னொரு வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ நாய்க்குட்டி நீமே எடுப்போம், ஒய்ஃபு குழந்தைக்கு தெரியாமல் நாயை வச்சு வளர்ப்போம், எனக்கு என்ன ரன்னிங் எடுத்துகிட்டு போகணும் அவரை விளாடணும். அப்போ அந்த ஒரு மேலே அந்த சலுக்கிங்கிறது வந்து நல்லா ஓடக்கூடிய நாய், அதை பார்த்துட்டு நான் பைத்தியம் முடிச்ச நேரம் அது. ஆமாம், ரொம்ப ஒரு பயங்கரமான நாய் அது. தென் சரி அப்படின்னு பார்த்துட்டா எல்லா பகரிங்களில் எல்லாருக்குமே அடிக்கிறேன், இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது, அது கடைசியாக தான் தெரியும். இவருக்கு வந்து எல்லா பகரிங்களில் வந்து யார் யார் சலுக்கி ப்ரீடர்ஸோ சலுக்கி வளர்க்குறாங்களோ அப்படின்னா எல்லாருக்குமே லிங்க் இருக்குது இருக்கும்பாங்க. தென் இமெயில் கேட்டு நம்ம ஃபோட்டோ கேட்டோன்னா இல்லைன்றவாங்க. இதே மாதிரி நடந்துருந்துச்சு, நம்ம பொய் சொல்லி எடுக்க வேண்டாம்னு ஆசைப்பட்டுட்டு நான் பார்த்து பார்த்து கடுப்பாகி கடைசியில் நான் வந்து விட்டுட்டு போனால் ரோட்டில் விட்டு போயிருக்கலாம் அந்த குட்டி, அவர் திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் மறுத்து கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் போய் கொடுத்தேன். அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஆல்மோஸ்ட் பேரின்ல எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க இவனுக்கு நாய்க்குடி கொடுக்கவே கூடாது பேரின்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் இது போட்டாங்க. எனக்குன்னா சரியான கோவம், சரி இருங்கடா வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். ஃபேஸ்புக்கில் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் கிரண் மின்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து இஸ்ரேலிக்காரங்க பக்காவான ப்ரீடரு, இப்போ அவங்களுக்கு அடித்த மாதிரி எனக்கு நாய்க்குட்டி ஒன்று வேணும் அப்படின்னா இருக்குது, நல்ல ப்ரீடு ப்ரீடு ஒன்று இருக்குது, ஈஜிப்ட் ப்ரீடு, என்னோடய ஃப்ரெண்டோட தான், அவர் பேர்லாம் சொல்லி இந்த குட்டின்ற இருக்குது இப்போ உனக்கு வேணும் எடுத்துக்கலாம் அப்படின்னா. அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ குட்டியை வந்து நான் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன், அந்த பொண்ணு சொன்னேன் இந்த குட்டியை நான் உனக்கு அனுப்பி வச்சுருவேன், உங்களுக்கு காசு வரும்னா நம்ம ஒரு காசுக்கு அப்போ வந்து இன்னைக்கு கணக்கு பார்த்தா 2 லட்சம் ரூபா ஓன்லி இந்த குட்டிக்கு, நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அது வேறு காசு, அங்கேருந்து உங்களுக்கு அனுப்பி வச்சு அது வேறு காசு. எனக்கு ஒரே எண்ணம், இவங்க வந்து நம்மள்கிட்ட இல்லைன்ட்டாங்களே பாரின் இல்லை, இவங்களுக்கு முன்னாடி நம்ம நாயை கொண்டு வந்து வைக்கணும். அந்த ஒரே ஒரு எண்ணம், வேறு எண்ணமே இல்லை. என்ன எவ்வளோ இருந்தாலும் சரி தான், அதோட பிரச்சனை இல்லை. பணமும் அனுப்பிட்டேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ உங்களுக்கு பேக்கில் வரும். நான் என்னோடய நாய்க்குட்டி அது பேர் செஸ்ட்டு அதுக்கப்புறம் போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோலாம் அந்த இந்த வீடியோக்கு பின்னாடி வரும் நான் போடுறேன். இப்போ அது வந்து அகமது அப்படின்னு சொல்லக்கூட ஈஜிப்ட் கரெக்டு நாட்டில் அங்கே இருக்குது, ஈஜிப்டில் இருக்குது. சரின்ட்டு இந்த மாதிரி பணம்லாம் அனுப்பணுன்னா, அப்புறம் இதை வந்து நான் முருகண்ண அப்படின்ற நம்ம முருகண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், முருகண்ணனும் குபேரன் சொன்னாங்க அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க, அப்படியே வாங்க எடுக்க வேண்டாம் அதை விட்டுருங்க, அது நம்மளுக்கு நம்ம ஏன்னா ஒரு கனி நாய் அப்படின்னு ஒரு நம்ம நாய் முன்னெடுத்து சென்றுக்கிட்டு இருக்கோம், இதை நீங்கள் கொண்டுட்டு வரீங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் கொஞ்சம் அதில் சட்டத்திட்ட, ஏன்னா இஸ்ரேலேருந்து நாய்க்குட்டி கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை, மிடில் ஈஸ்ட்லேருந்து இஸ்ரேல்னு சொன்னாங்களோ விட மாட்டாங்க, அது நிறையா சட்டத்திட்டங்கள் இருக்குது, நிறையா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்போது நான் அவர்கிட்ட முருகண்ட சொன்னேன், இல்லைண்ணே நம்ம எடுத்து வச்சுக்குவோம், இல்லை இல்லை நீ எடுத்துகிட்டு போகலாம் பட் வந்து வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது நான் சரி கொஞ்சம் ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி காசு 2 லட்சம் ரூபா கட்டியிருக்கோம். அப்புறம் குபேரன் சொன்னப்பலாம் நிறையா பேர் கேட்கும் போது அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது மாதிரி நம்ம இந்த நாய் வந்து நம்ம மண்ணுக்கு ஓடாது அஞ்சு அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, நம்ம இத்தனை வருஷமாக இருக்கிறோம் பஹ்ரைனில் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறோம், ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறோம், நம்ம நாட்டில் இருக்க போகும்போது நம்மளோட ஒரு இங்கேருந்து ஒரு பொருள் ஒரு உயிருள்ள ஜீவன் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து சலுக்கிங்கிறது நம்மளுக்கு நாய் பிடிச்சது, ஸோ நம்ம நாய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்புறம் இவங்க சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா, இது இப்படி கொண்டு கிராஸ் ப்ரீட் ஆகும், கிராஸ் ப்ரீட் பண்ணுவோம் நம்மளால் பண்ணுவான் கட்டாமல் பண்ணுவான், நீ பண்ண மாட்டேன் யாருக்கும் கிஃப்ட் கொடுப்பேன் அவன் மாதிரி கூட பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் கேட்டுட்டு ஓகேண்ணே நான் அவங்க பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உள்ள நிலைமையை பார்க்கும்போது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் கிரேவுண்ட்லாம் வந்து கலந்து கன்னி கன்னி நாயில் கலந்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், சரி இப்படி இவங்க என்ன எதுக்கு அந்த அண்ணங்களை என்ன நம்ம சொன்னாங்கன்னா அந்த நாய் கொண்டு வந்து, ஆனால் இந்த நாயெல்லாம் கலந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போவோம், வாலில் முடி வந்துடும், அப்பளம் வந்துடும், இருந்தாலுமே நம்ம ஆளுங்க வேகத்துக்காண்டி கலப்பாங்க கட்டாயமாக. ஸோ அதுக்கான நம்ப விட்டது. இப்போது நான் இந்த கரண்டை நான் நாய்க்குட்டி வாங்கிட்டு அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இப்போ வந்து எடுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் வந்து யாருக்கும் வளர்க்குறவங்க அங்கே இருந்தால் கொடுங்க. அவங்க சொன்னாங்க இல்லை நீ வந்து எடுத்துகிட்டு போயிரு, இவ்வளோ காசு கொடுத்துருக்க, என் பேரெல்லாம் மாற்றிட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட் நான் வச்சுருக்கேன், பேரெல்லாம் மாற்றிட்டாங்க, நீ வந்து எடுத்துகிட்டு போயிரு, இல்லாட்டி நான் சொன்னேன் நீ வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீ வந்து இப்போ எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் முடியாது, ஏன்னா நான் வேலை எட்டுலாம் வர முடியாது, நீங்கள் வந்து அதை எடுத்து கொண்டு வந்து தாரேன் சொல்லி தான் என்னை சொன்னது. அப்படின்னு சொன்னோன்னே சரி முடியுது, பிரச்சனை நல்லால பார்த்து வழக்க கொடுத்துருங்க. அப்படின்னா இப்போது அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஜிப்சனில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அது வந்து ஷோ டாகில் இருக்குது, அந்த ஃபோட்டோவும் கூட ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோ கூட இருக்குது. இது நடந்த 2013ல். இப்போ நான் இது எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் எனக்கெல்லாம் நாயை கொண்டு வந்துட்டு நம்ம ஊரில் கொண்டு வந்துட்டு ஓடுற நாயில் பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துட்டு நம்ம ஊர் நாட்டில் கொண்டு வந்து வைக்கிறது பெரிய வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம நாட்டு நம்ம நாயில் வந்து கலந்து வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இப்போ பார்க்க. இப்போ அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்ம தப்பு நம்ம எடுத்து வந்திருக்காமல், நம்ம காசை கொடுத்துருக்காமல் நம்ம எடுத்து வந்திருக்கலாமே, ஏன்னா இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம கொண்டு வந்து நம்ம கொண்டு கொண்டு வந்து கலக்க போகிறதில்ல, நம்ம ஆசைக்கு தான் எடுத்து வந்து வளர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கிரவுண்டு, முக்காசி பேர் கிரவுண்டு. ஏற்கனவே வந்து பெரிய பிரச்சனையாக ஆச்சு, ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுருப்போம், அந்த கிரவுண்டு கண்டி கொண்டு வந்து கலக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது சரி இந்த நியூஸ் வந்து பரவுது. இப்போ இங்கே நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அவங்க பேர் வந்து சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபார்முக்கு போயிட்டு தான் நம்ம நாய்க்குடி பார்த்தோம் நேற்று போயிட்டு சலுக்கி பார்க்கும்போது. அவங்களுக்கு வந்து இந்த நியூஸுக்கு போயிருக்கு, அவங்க வந்து இங்கே பைரன்ல வந்து பிரீடு. இது மாதிரி ஒருத்தன் இந்தியாக்கார பையன் சலுக்கி வாங்கியிருக்காங்க இங்கேருந்து ஈஜிப்ட்லேருந்து. அது எப்படின்னா இஸ்ரேலேருந்து ஈஜிப்ட் போயிட்டு ஈஜிப்ட்லேருந்து தான் வரும், இங்கே ஈஜிப்ட்லேருந்து வாங்கியிருக்கான். அப்படின்னோடனே யார் அவ்வளோ பெரிய ஆள், அதுவும் இந்தியாக்காரன் அப்படின்ட்டு அந்த அம்மா தேடும் போது நம்பர் வாங்கிருச்சு. நம்பர் வாங்கி என்னை வந்து நான் ஹோட்டலில் இருக்கேன், ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறேன், என் பேர் கட்டி வர மதன் அப்படின்னு, ஆமாம் நான் தான் மதன் அப்படின் மாதிரி நாய்க்குடி வாங்கியிருக்காமே, ஸோ உன வந்து பார்க்கலாமா, அது வந்து இங்கே உள்ள பெரிய குடும்பத்தில் ஒரு பெண் அது, சரி வாங்க கட்டாயமாக வாங்க பிரச்சனை இல்லை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் கெத்து காமிச்சுக்கிட்டு வாங்கடா வாங்க இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், இதுக்கு தான் நான் காத்திருந்தேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த இந்தியாக்காரன் இங்கேருந்து எப்படி இங்கே இருக்க நான் வாங்காமல் இங்கேருந்து அங்கே வாங்கினா அப்படின்ட்டு எல்லோரும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குரூப் இது. இந்த சலுக்கி இது வந்து கொஞ்சம் லிங்க்கு, பெரிய லிங்க்கு இங்கே உள்ள வளர்க்குறவங்கள்ட்ட. பெரும்பாலும் இந்த யாருன்னு வளர்ப்பாங்கன்னா இங்கே உள்ள இங்கிலீஷ்காரங்க, அப்புறம் வந்து அரேபியர் தான் வளர்ப்பாங்க இந்த நாயை. சரின்ட்டு என்னை பார்க்க அந்த அம்மா வந்துச்சு, மற்றன குறை வச்சுட்டு அப்புறம் பேசியிருக்கும் போது அப்போ தான் சொன்னிச்சது, நீ எப்போ எடுத்துகிட்டு வரா எனக்கு இந்த நாய் வீட்டில் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் மாதிரி சொன்னேன், அந்த சொன்னேன். அப்போ தான் என்னடா சொன்னிச்சு, நீ ஏன் அவ்வளோ தூரம் போனேன், என்னடா தான் நாய் இருந்துச்சே உனக்கு, என்ன நான் குட்டி உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பேனே அப்படின்னா அந்த இந்த கதையெல்லாம் சொன்னேன். இது மாதிரி என்ன இன்டர்வியூலாம் எடுத்தாங்க, இது மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, அப்போ குழந்தை பிடிக்கல, நாயை பிடிக்கல, குழந்தை கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க, நான் கொண்டு போய் விட போனேன், அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார், அந்த ஒரு கோபத்தில் தான் வாங்கினேன் அப்படின்னே. சரி இப்போ எப்போ நீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன், என்னோடய ஃபார்மில் வச்சுக்கிறேன் நாங்கள், இல்லை நான் எடுத்துகிட்டு வர முடியல மாதிரி இல்லை இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து அவங்கள்ட்ட நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்கேன், கிரண்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த நாய் வச்சிருக்கோட ஃபோட்டோஸ் கூட பண்ணிட்டு நான் அவங்களுக்கு கேட்பேன், அனுப்பிவிட்டுருக்காங்க, நம்ம வந்து வீடியோவில் பாரு. என்ன எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து நாயை கொண்டு போய் கொல்ல போகிறதில்ல, வேறு என்ன செய்ய போகிறதில்லை, நம்மளுக்கு அவன் இல்லைன்னானே இந்த நாயை வந்து நம்ம தகுதி இல்லை, இந்தியாக்காரன் வந்து அவன் சொல்கிறான்னு சொல்லி அவன் சொல்லிக்கான், இந்தியாக்காரன் தகுதி இல்லை வளர்க்குறதுக்கு அப்படின்ட்டு. என்ன தகுதி பெரிய என்ன இதா கோடியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்தியா கடந்த வாங்கியிருக்கேன், இதை நான் அந்த பொண்ணுட்ட வந்து சொன்னேன், சொல்லு மேரிட்ட இருக்கு நாய், மதன்கிட்ட இருக்கு நாய், ஸோ இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க, அவங்களுக்கு வந்து வருவாங்க நாய்க்குடி கேட்டுட்டு, நீ அப்பா அவங்களுக்கு பேசிக்க அப்படின்னு நாட்டில். அது மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, இது மாதிரி நாய்க்குடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், இங்கே நாய்க்குடி நம்பிட்டே இருந்தால் தானே அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, நான் பார்க்கலாம் பார்க்கலாம் முடியாதுங்கிறது நான் காமிக்கலாம் இல்லை. இது மாதிரி என்னை வந்து நிறையா நான் போய் நிறையா விட கேட்கும் போது என்னை அலையவிட்டு நிறையா அலையவிட்டு வேடிக்கை பார்த்தவங்க நிறையா, ஸோ நான் வந்து காமிக்க மாட்டேன், ஒன்லி நான் வந்து இந்த பொண்ணுக்கு தான் நான் காமிப்பேன் நாயை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதோட நிப்பாட்டியாச்சில் நிப்பாட்டியாச்சு. இப்போ அந்தந்த சாராங்கிறவங்க வந்து இந்த முந்தாள் நாள் ஃபோன் பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முந்தாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மதன் வாயின நாயெல்லாம் குட்டி போட்டு வந்து பார்த்துட்டு போ, உனக்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. நான் கட்டாயமாக
இங்கேருந்து சாலைக்கு கட்டாமணம் கொண்டு வருவேன், கட்டாமணம் எடுத்துகிட்டு வருவேன். அதில் எந்த மாற்றமே இல்லை. எதுக்கு எனக்கு மனசுக்குள்ள பிடிச்சிருக்கு, நான் கட்டாமணம் எடுத்துகிட்டு வருவேன். ஆமாம், ஏன் நான் உங்களுக்கு நம்ம ஊரில் எதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து கலக்கிறவங்க வந்து நான் வந்து மாற்றி கலக்கிற ஆள் நிறையா பேர் இருக்காங்க. அந்த தவறு வந்து நடக்காது என்கிட்ட இருந்து. ஆமாம், கட்டாமல் எனக்கு நான் நினச்சிட்ருக்கல வந்து என்னோடய டூ லிஸ்ட்டில் வந்து சலுக்கின்னு ஒன்று இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் வந்து இந்த நாட்டில் வந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ இங்கே உள்ள ஞாபகத்துக்கு வந்து அந்த நான் எப்போதும் என்னோடய வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம், கடவுள் புண்ணியத்தில் வந்துருச்சு அப்படின்னு அந்த நேரம் வந்துச்சுன்னா கட்டாமல் எந்த ஒரு நாய் இல்லை ரெண்டு கட்டாமல் நான் சலுக்கி எடுத்துகிட்டு வருவேன். அது இந்த கிரே ஒன்று ஒன்று அப்படி தான், ஸ்பானிஷ் கால்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி அடுத்த கதையில் பார்ப்போம். பட் அதெல்லாம் வாங்கலை. அது வந்து என்னை கூப்பிட்டாங்க அங்கே, அங்கெல்லாம் போகலை. வாங்க போனேன், அப்போ தம்பிகள் நிறையா இருந்தால் சொன்னாங்க வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு காலகட்டம் வந்து எப்படின்னா ரொம்ப கிரேசியாக இருந்தேன் இந்த சலுக்கிங்கிற ஒரு நாய் இனத்து மேலே. இன்னமும் அப்படி தான் இருக்கிறேன். ரொம்ப மதிக்கக்கூடிய நாயில் வந்து எனக்கு சலுக்கி ரொம்ப பிடிச்ச நாய் தான், எனக்கு ரொம்ப பாசமாக பழகவும். அது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அதை பற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இந்த இந்த வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன், என்னோடய நாய்க்குட்டியோட ஃபோட்டோஸு. அது வந்து இப்போ வந்து ஈஜிப்டில் இருக்குது. அவங்க கூப்பிட்றாங்க, நீ வந்து பாருவோம் நாயை பாரு, நீங்களே வச்சுக்கிங்கடா அப்படின்ட்டு அவ்வளோ வேணும்னு சொல்லலை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயன்.